Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Touring package வச்சிருக்கலக்கு வணக்கம். வாங்க. லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போலாம். என்னமா முதல் கேள்வி சார்? தமிழ் சினிமாவோட அடுத்த பெரிய ப்ராஜெக்ட் என்னன்னு ஊரணிபுரம்ல இருந்து சக்திவேல் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த பிக் பட்ஜெட் படம்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற பொன்னியின் செல்வன் திரைப்படம் தான். செப்டம்பர் மாதம் அந்த படம் திரைக்கு வர இருக்கு. அதை தொடர்ந்து பிக் பட்ஜெட்ல வர இருக்க படமாக இந்தியன் 2 அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்தியன் 2 படத்தை எப்படியாவது முதல்ல முடிச்சுடணும்னு சங்கரம் கமல்ஹாசன் சேர்ந்து முடிவெடுத்திருப்பதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அதனால இந்த பொன்னியின் செல்வனை தொடர்ந்து இந்தியன் 2 திரைப்படம் ஒரு பிக் பட்ஜெட் படமாக வர வாய்ப்பு இருக்கு. சார், கவிஞர் மாயவநாதன் பத்தின தகவல்கள் இருந்தா சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து லோகநாதன் கேட்டிருக்காங்க. மிகச்சிறந்த கவிஞரான மாயவநாதனுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பூலாங்குளம் அப்படின்ற ஊர். முதல்ல சோழமங்கலம் சோழர்களுக்குத்தான் பக்தி பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார் மாயவநாதன். அதற்கு பின்னாலே சந்திரகாந்தாவுடைய நாடகக்குழுவுக்கு பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த காலகட்டத்திலே சந்திரகாந்தாவுடைய நாடகக்குழு மிகவும் பிரபலமான ஒரு நாடகக்குழுவாக இருந்தது. அந்த நாடகத்துக்கு மாயவநாதன் எழுதிய பாடல் தான் திரைப்படத்திலே பாடல் எழுதுகின்ற வாய்ப்பினை அவருக்கு பெற்றுத்தந்தது என்று சொல்லலாம். முதல் முதலாக அவருடைய பாட்டு படித்தால் மட்டும் போதுமா அப்படின்ற படத்தில் இடம்பெற்றது. தன்னிரவு தேர்ந்தெடுக்க தாழமுடல் நீர் தெளிக்க என்ற பாடலை இந்த படத்தில் எழுதியிருந்தார் மாயவநாதன். அந்த படத்தில் இந்த பாடல் தவிர மற்ற பாடல்கள் எல்லாம் கடந்தராசனால் எழுதப்பட்ட பாடல்கள். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி மிகப்பெரிய புகழையும் ஒரு அடையாளத்தையும் மாயவநாதனுக்கு அந்த பாடல் பெற்றுத்தந்தது என்று சொல்லலாம். அதற்கு பின்னாலே பல திரைப்படங்களிலே பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது என்றாலும் மிகப்பெரிய அளவிலே அவர் பாடல் எழுதியதாக சொல்ல முடியாது. 1961 வரையிலே அவர் எழுதிய பாடல்கள்னால் மொத்தமே 54 பாடல்கள் தான். அதுவும் 24 திரைப்படங்களுக்கு தான் அவர் பாடல் எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த கவிஞராக இருந்த போதிலும் கொஞ்சம் கோபக்காரராக இருந்தவர் தான் மாயவநாதன். கலைஞருடைய மறக்க முடியுமா அப்படின்ற படத்துக்காக பாட்டு எழுத போனார் மாயவநாதன். போன உடனே அந்த இசையமைப்பாளரான டி கே ராமூர்த்திகிட்ட என்ன மெட்டு என்று கேட்டார். டி கே ராமூர்த்தி மாயவநாதன் மாயவநாதன் அப்படின்னு அந்த சந்தத்தை இவருக்கு சொன்னார். அதை கேட்ட உடனே இவருக்கு ஆத்திரமாயிடுச்சு. அங்கேருந்து உடனே கிளம்பி போயிட்டார். அவர் பாட்டு எழுதாமல் போனார். அந்த மெட்டுக்கு கலைஞர் எழுதிய பாடல் தான் காகித ஓடம் என்று தொடங்குகின்ற பாடல். அப்படி கோச்சிக்கிட்டு அந்த படத்திலேருந்து போனாலும் தொடர்ந்து அவருக்கு சந்தர்ப்பங்களை வழங்கியவர் கலைஞர். அதுக்கு மிக முக்கியமான காரணம் மாயவநாதனுடைய திறமையை மிகச்சரியாக அவர் அறிந்திருந்தது தான். இப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிஞரான மாயவநாதன் 1971 ஆகஸ்ட் 6 என்று நம்மை விட்டு பிரிந்தார். சரி, யார் கஷ்டப்பட்டாலும் ஹெல்ப் பண்ணுற எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் நடிகர் திலகம் சாவித்ரி அம்மா கஷ்டப்பட்டப்போ ஏன் ஹெல்ப் பண்ணல? அவங்க இறந்தப்புறம் யாரெல்லாம் அவங்க உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தாங்க? நீங்கள் அன்னைக்கு போனீங்களா? அவங்களோட முகத்தை காமிச்சாங்களா? அந்த நாள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறோன்னு ஸ்வீடன்லேருந்து சாம் கேட்டிருக்காங்க. சாவித்ரியுடைய இறுதிச் சடங்குகளை கலந்து கொள்வதற்காக நானும் பாரதி ராஜாவும் ஜெமினேஸ்வரி வீட்டுக்கு சென்றிருந்தோம். ஜெமினேஸ்வரி வீட்டில் தான் சாவித்ரியுடைய உடல் அப்போது கிடத்தப்பட்டிருந்தது. சாவித்ரிக்கு பொருளாதார ரீதியாக எம்ஜிஆரோ சிவாஜியோ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அவர் இல்லை. பொருளாதார ரீதியாக நல்லா தான் இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாகத்தான் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய மண்வாசனை திரைப்படத்தினுடைய தொடக்க விழா 1981 டிசம்பர் 11 என்று நடைபெற்றது. அந்த தொடக்க விழா அழைப்பதற்கு அது 8 அன்னைக்கு தான் தயாராச்சு. அதை பாரதி ராஜாவிடம் காண்பிப்பதற்காக நான் வெலிங்டன் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் தான் பாரதி ராஜாவுடைய மகளான ஜனனி பிறந்தான். அப்போ அந்த மருத்துவமனையில் தான் சாவித்ரி அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. அவங்கள பார்க்குறதுக்கே அவ்வளோ சங்கடமாக இருந்தது. சார், எம்ஜிஆரோட தொப்பி அண்ட் வாட்ச் பற்றி சொல்லுங்க. அது ரெண்டும் அவருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அப்படின்றது உண்மையான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. அடிமை பெண் படத்துடைய படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போது அப்போ ராஜஸ்தானுடைய முதல்வராக இருந்த மோகன்லால் சுகாதியா தான் அந்த தொப்பியை எம்ஜிஆருக்கு பரிசளித்தார். ஒரு சின்ன அழகான பெட்டியில் அந்த தொப்பியை வச்சு எம்ஜிஆரிடம் நீட்டினார். பொட்டியை திறந்து பார்த்தார் எம்ஜிஆர். அதற்குள்ளே அழகான தொப்பி இருந்தது. இந்த தொப்பியை நீங்களே என்னுடைய தலையிலே வைத்து விடுங்கள் என்று சுகாதியாவிடம் எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டார். அந்த தொப்பியை எம்ஜிஆருடைய தலையிலே வைத்த சுகாதியாவுக்கோ அல்லது தொப்பியை தன்னுடைய தலையிலே வைத்து கொண்ட எம்ஜிஆருக்கோ காலம் காலத்துக்கு அந்த தொப்பி எம்ஜிஆருடைய தலையிலே இருக்கப் போகிறது என்று அப்போது தெரியாது. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தொப்பி எவ்வளோ ஃபேமஸோ அது மாதிரி அவருடைய கை கடிகாரமும் ஃபேமஸு. அந்த கை கடிகாரத்தை யார் அவருக்கு பரிசளித்தார்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் வைத்து கொண்டிருந்த ஒரு கை கடிகாரத்தில் கேமரா கூட இருந்தது, அது எனக்கு தெரியும்.
அவர் புதுமைப்பெண் படத்தினுடைய படப்பிடிப்புக்காக ஊட்டியில் வந்தபோது அந்த கேமராவில் படம் எடுத்தார். இந்த வாட்சில் கேமரா இருக்கு தெரியுமா என்று எங்கள் எல்லோரிடமும் காண்பித்தவர் தான் எம்ஜிஆர். சார், விமல் நடித்த படங்களில் அதிகமாக வசூல் பண்ண படம் எதுன்னு வல்லம்லிருந்து சசிகுமார் கேட்டிருக்காங்க. விமல் நடித்த திரைப்படங்களில் மிக அதிகமான வசூலை பெற்ற படம்னா அது சர்க்குணத்தினுடைய இயக்கத்திலே உருவான களவாணி திரைப்படம் தான். விமல் நடித்து மிகப்பெரிய வசூலை செய்த இன்னொரு படம் இருக்குது, அந்த படத்தினுடைய பெயர் கலகலப்பு. ஆனால் அந்த படத்தில் இன்னொரு கதாநாயகனாக மிர்ச்சி சிவாவும் நடித்திருந்தார். சார், எம்ஜிஆர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, சிவாஜி கணேசன் ஒரு ஆக்டிங் ஹீரோ, இவங்க ரெண்டு பேரும் பேசி தான் அந்த கேரக்டர் அமைச்சுக்கிட்டாங்களா இல்லை தானே அமைஞ்சுதான்னு பத்மநாபன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகருக்கு எந்த மாதிரியான படங்கள் வெற்றிகரமாக அமைகின்றதோ அதே பாணியில் தான் மற்ற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்லாம் உங்களுக்கு படங்களை தர விரும்புவாங்க. எம்ஜிஆர் சண்டை படங்களிலும் உணர்ச்சி மிக்க கதாபாத்திரங்கள் நிரம்பிய படங்களில் சிவாஜி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதால் அது மாதிரியான கதைகளை அவர்களுக்காக கதாசிரியர் எழுத தொடங்கினாங்க அப்படின்றது தான் உண்மை. சரி, எழுத்தாளர் ஜெயகாந்தனோட எத்தனை கதைகள் திரைப்படமாக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அவரை மீட் பண்ணி பேசியிருக்கீங்களா? அவர் யாருக்கும் தலை வணங்காமல் அவர் எழுத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாராமே, அவரை பற்றி சொல்ல முடியுமான்னு அந்தமாலிருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தன் எழுதிய கதைகளில் முன்னை போல் ஒருவன் யாருக்காக எழுதான், சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர் போன்ற 8 கதைகள் திரைப்படமாக இருக்கின்றன. இதில் முன்னை போல் ஒருவன் யாருக்காக எழுதான் ஆகிய 2 திரைப்படங்களையும் அவரே எழுதி இயக்கியிருக்கிறார். ஜெயகாந்தனை பொறுத்த வரைக்கும் எப்படி நடிப்பில் சிவாஜி சிங்கம் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி எழுத்தில் சிங்கமாக இருந்தவர் தான் ஜெயகாந்தன். அவர் எழுத்துலேயும் வேகம் இருக்கும், அவருடைய பேச்சிலும் வேகம் இருக்கும். அவர் எழுத்தை நான் எந்த அளவுக்கு ரசித்து படிச்சிருக்கணும் அது மாதிரி அவருடைய பேச்சை பலமுறை ரசித்து கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு சந்தர்ப்பங்களே அவரை சந்தித்து நான் பேசியிருக்கேன், அதை பற்றி நம்முடைய நிகழ்ச்சிகளில் கூட பலமுறை நம்முடைய ரசிகர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு முறை நான் நடத்திய பத்திரிகை ஒன்றிற்காக அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைத்திருக்கிறது. சார், வடிவேலு நடிக்கிற நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் பற்றின அப்டேட் இருந்தால் சொல்ல முடியுமா? படத்தை இப்போ தியேட்டர்ஸில் எதிர்பார்க்கலான்னு தெற்கு ஆத்தூர்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸை பற்றி வாரந்தோறும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு செய்தியை நான் சொல்லி கொண்டிருப்பதாக தான் நினைக்கிறேன். அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது, டப்பிங்கும் ஏறக்குறைய முடிவடைந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 1-2 மாதங்களில் அந்த படம் வெளியாவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. சார், இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அப்படின்னு ரொம்ப வருஷமாக சன் டிவியில் ஒருத்தரோட வாய்ஸ் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அவர் யார், அவரோட பேர் அண்ட் ஃபோட்டோ, அவரை பற்றின அப்டேட் ஏதாவது இருந்தால் சொல்ல முடியுமான்னு பள்ளப்பாளையம்லேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முதலாக அப்படின்னு சன் தொலைக்காட்சியிலே கம்பீரமாக ஒலிக்கின்ற குரலுக்கு சொந்தக்காரர் தூரன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் சன் டிவி தொடங்கிய காலகட்டத்திலேருந்தே அங்கே பணியாற்றுகிறார். இன்றைக்கி சன் டிவியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். சன் டிவியில் பல தொடர்கள் வருவதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அந்த தொடர்களெல்லாம் அவர் பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் ஒளிபரப்பாகும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான இடத்துல சன் டிவியில் இன்று வரையில் இருந்து கொண்டு இருப்பதுதான் தூரன். சார், ஜெமினி கணேசனும் ஜெய்சங்கரும் அரசியல் ஆர்வம் காட்டாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னு வேலூர்லேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் இருவரும் நேரடி அரசியலில் ஆர்வம் காட்டலை அப்படின்றது உண்மைதான். ஆனால் ஜெமினி கணேசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் காங்கிரஸ் கட்சியின் மீதும் அந்த கட்சியினுடைய தலைவராக அப்போது இருந்த பெருந்தலைவர் காமராஜர் மீதும் மிகுந்த அபிமானம் இருந்தது. அதே மாதிரி ஜெய்சங்கருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஓரளவுக்கு ஒரு பற்று இருந்தது. அதே மாதிரி அந்த கழகத்தினுடைய தலைவரான கலைஞர் மு கருணாநிதியோடு மிக நெருக்கமான நட்பு இருந்தது. சார், நடிகர் விக்ராந்தியும் இப்போ படங்கள்லாம் நடிக்கிறது இல்லை, அவர் சினிமா விட்டு விலகிட்டாரான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இப்போ தான் விக்ராந்தும் விதார்த்தும் இணைந்து நடிக்க விடியும் வரை காத்துரு அப்படின்ற படத்துக்கு என்னுடைய நண்பரான லிப்ரா சந்திரசேகர் தொடக்க விழா நடத்திருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, இப்போ விக்ராந்த் 2 திரைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார், அதில் ஒன்று தான் விடியும் வரை காத்துரு. சார், விக்ரம் படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். நானும் அந்த படத்தை 2 தடவை தியேட்டர்ஸில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, 2வது தடவை ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க. ஒரு ஆக்ஷன் படத்தை மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து ரசிக்கிறதுக்கு என்ன காரணம்னு திருச்சியிலேருந்து முஹாயிதீன் கேட்டிருக்காங்க. அந்த வகையிலே ஒரு திருப்புமுனை திரைப்படம் தான் விக்ரம். நம்முடைய நிகழ்ச்சியிலேயே கூட சொல்லியிருந்தோம், முதல்ல அந்த படத்துக்கு இந்த அளவுக்கு பெண்கள் ஆதரவு இருக்கும் அப்படின்னு நான் கூட நினைக்கல. ஆனால் பெண்கள் எல்லோருமே விரும்பி ரசித்த படமாக அந்த படம் அமைந்தது. சார், அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ் படங்களை இயக்குன இயக்குநர்களில் உங்களை கவர்ந்த 5 இயக்குநர்கள் பற்றி சொல்ல முடியுமான்னு கத்தார்லேருந்து கண்ணன் கிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. என்னுடைய கவர்ந்த இயக்குநர்னால் ஒரு 25 பேரை நான் தொடர்ந்து சொல்ல வேண்டியிருக்கோம். ஆனால் 5 பேரை மட்டும் குறிப்பிடும்படி நீங்கள் சொன்னதுனால 5 பேரை சொல்கிறேன். முதலிடத்திலே ஸ்ரீதர், அடுத்து கே பாலச்சந்தர், அதைத் தொடர்ந்து பாரதி ராஜா, அவரை தொடர்ந்து மணிரத்னம், அடுத்து சங்கர். சார், நடிகர் சூர்யாவோட மேனேஜர் நேஷனல் அவார்டு கமிட்டியில் இருந்ததால தான் சூரரை போற்று படத்துக்கு இவ்வளோ அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கான்னு ஹைதராபாத்லேருந்து ரவிசங்கர் கேட்டிருக்காங்க. இது என்ன புதுக்கதை அப்படின்னு எனக்கு தெரியல, இந்த வதந்தி யார் கிளப்பி விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஆனால்
இந்த திரைப்படங்களுக்கான தேசிய விருதை வழங்குகின்ற குழுவில் நானும் ஒருமுறை இருந்திருக்கிறேன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு தகவலை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேசிய விருதுக்கான படங்களையும் கலைஞர்களையும் தேர்ந்தெடுக்கின்ற குழுவிலே நீங்கள் பங்கு வைத்தாலும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற கலைஞர்களுக்கு விருது வாங்கி கொடுத்துட முடியாது. அந்த மொத்த கமிட்டியும் ஒப்புக்கொண்டால் மட்டுமே அது நடக்கும். சார், எவ்வளோ படத்தில் நடித்த ஜெமினி கணேசன் ஏன் ஒரு ஆக்ஷன் படத்தில் கூட நடிக்கலைன்னு பத்மநாபன் கேட்டிருக்காங்க. ஜெமினேசன் பரபரப்பாக சினிமாவில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆக்ஷன் படங்களிலே மிகப்பெரிய பெயரை வாங்கியிருந்த கலைஞர்னா அது எம்ஜிஆர் தான். அதனால தான் சிவாஜி ஜெமினேசன் ஆகிய இருவருக்குமே அப்படிப்பட்ட வாய்ப்புகள் பெரும்பாலும் வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெமினேசனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். ஜெமினேசன் ஏழை பங்காளன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். நல்ல படம். அந்த படத்தில் கொஞ்சம் தாராள குணம் கொண்ட மனிதராக கூட ஜெமினேசன் நடிச்சிருந்தார். அந்த படத்தை பார்ப்பதற்கு பெருந்தலைவர் காமராஜர் வந்தார். பெருந்தலைவர் காமராஜர் மேலே ஜெமினேசனுக்கு மிகப்பெரிய பாசம். அதன் காரணமாக தான் அவர் அழைத்தார். இவர் அழைத்ததால் தான் அவர் படத்துக்கு வந்தார். படத்தை பார்த்துட்டு வெளில வந்து நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்கீங்க, ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வேற ஒருத்தர் இருக்கார், அப்போ அவர் பண்ணால் தானே சரியாக இருக்கும்னு. ஆக பெருந்தலைவர் காமராஜருக்கே அப்படிப்பட்ட படங்கள் எம்ஜிஆர் நடித்தா தான் நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி இந்தந்த நடிகர்கள் இந்தந்த படங்களில் தான் நடித்தா நல்லாயிருக்கும்னு அந்த காலத்தில் எல்லோரும் மிகச்சரியாக புரிந்து வைத்து கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக தான் அதிகமான ஆக்ஷன் படங்கள் நடிப்பதற்கு ஜெமினேசனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சார், இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. பாக்யராஜை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் பூர்ணிமா பாக்யராஜ் நடித்த கடைசி திரைப்படம்னா அது உங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் தான். அந்த படத்தினுடைய கடைசி நாள் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படத்தில் பூர்ணிமாவுக்கு பின்னாலே சிரித்தபடி இருப்பவர் சாரு ஹாசன். பாக்யராஜுக்கு பக்கத்தில் விஜயகுமார் இருக்கிறார். விஜயகுமாருக்கு பக்கத்தில் இருப்பவர் பிரபு என்பது உங்களுக்கே தெரியும். அவருக்கு பக்கத்தில் இருப்பவர் தான் அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் சி வி ராஜேந்திரன். சார், ஆகஸ்ட் 3rd ஜெயிலர் படத்துக்கான கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கிறதாகவும் அதுக்கான டெஸ்ட் ஷூட் ரீசெண்டாக சென்னையில் நடந்ததாகவும் சொல்கிறாங்களே, அது உண்மையா? இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய பெரும்பாலான படங்களுக்கு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு இலங்கையிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே திரைப்படங்களுக்கு டீசர் வெளியிடுன்ற கலாச்சாரம் இருந்ததா? இல்லை இல்லை, டீசர் ட்ரெய்லர் என்று இப்போது மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற கலாச்சாரம் கிளிம்ஸில் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே ஒரு திரைப்படத்தை விளம்பரப்படுத்துவதற்கும் உங்களிடம் அந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பதுக்கும் தான், வேறு எதுக்கும் இல்லை. லோகேஷ் கனகராஜ், நெல்சன் ஆகிய ரெண்டு பேருமே ப்ரொமோஷனில் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு எப்போவுமே நினைக்கின்றவர்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது கிளிம்ஸை முன்னாடியே கூட உங்களுக்கு வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். பிருத்விராஜ், திலீப்குமார், மதுபாலா நடிக்க ஆசிப்பினுடைய இயக்கத்தில் உருவான பிரம்மாண்டமான திரைப்படம் தான் முகலே ஆசம் அப்படின்ற திரைப்படம். அந்த படத்தை தமிழில் வெளியிடுகின்ற உரிமைகளை ஜெமினி அதிபரான எஸ்எஸ் வாசன் வாங்கியிருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒரு பத்திரிகையாளரும் கூட. அதனால் அந்த படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் கிடைத்தால்தான் அந்த படம் தமிழை மிகப்பெரிய அளவில் ஓடும் அப்படின்றது அவருக்கு மிகச்சரியாக தெரிந்தது. அதன் காரணமாக இங்கிருந்த பத்திரிகையாளர் எல்லோரையும் மும்பைக்கு விமானத்தில் அழைத்து சென்று அந்த படத்தை பார்க்க வைத்து அவர்களை விமர்சனம் எழுத வைத்தார் எஸ்எஸ் வாசன். அதுக்கு பின்னால் அவர் எதிர்பார்த்த மாதிரியே தமிழ்நாட்டில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. அதுக்கு காரணம் அந்த படத்துடைய விளம்பரத்திலே எஸ்எஸ் வாசன் செலுத்திய அக்கறை தான். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.